சிம்பிளான ஹோம்மேட் பன்னீர் வீட்டிலே எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு தேவையானது ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு கப் தயிர். எலுமிச்சம்பழத்தை இதே மாதிரி ரெண்டாக அறுத்து ஒரு பவுலில் அதோட சாரை நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் பால், இந்த பாலை அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு கப் தயிரை இதில் நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நல்லா அதை கிளறி விடுங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சம்பழச்சாறு அதையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதே மாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது தண்ணி தனியாகவும் பால் தனியாகவும் நமக்கு பிரிஞ்சு கிடைக்கும். இதோ இந்த மாதிரி தான் கிடைக்கும். நமக்கு தேவையானது இதில் இருக்க பால் மட்டும்தான். அதனால் நம்ம ஒரு வடிகட்டி எடுத்து அதை நல்லா வடிகட்டி அதில் இருக்க பாலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பாலில் நம்ம தயிரும் எலுமிச்சம்பழமும் சேர்த்துருக்கனால அதில் புளிப்புத்தன்மை இருக்கும். அதை புளிப்புத்தன்மையை நீக்கிறதுக்காக நம்ம நல்ல தண்ணி கலந்து அதை நல்லா கிளறி விடுறோம். இந்த மாதிரி நல்ல தண்ணி ஊற்றி அந்த புளிப்புத்தன்மை இருக்கிறதுக்காக நம்ம நல்லா கிளறி விடுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருக்க புளிப்புத்தன்மை வந்து நீங்கிரும். அதுக்கப்புறம் ஒரு துணியில் நல்லா அதில் தண்ணி இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். நமக்கு உதிரி உதிரியாக தான் தேவைப்படும். அதனால் ஒரு தட்டில் எடுத்து நல்லா உதிர்த்து விட்டுக்கிறோம். அதே துணியில் திரும்ப அதை எடுத்து கட்டி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுட்டு அது மேலே ஒரு நல்ல வெயிட் வச்சுருங்க. நாங்கள் வந்து கல் வச்சுருக்கோம், உங்களுக்கு என்ன வெயிட் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வெயிட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 மணி நேரம் வெயிட் வைக்கணும். 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் வேணுமோ ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டான பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான ஹோம்மேட் பன்னீர் தயார்.